எனக்கு அதெல்லாம் தெரியலங்க. பாப்போம் செய்வோம். ரொம்ப டீப்பாலாம் அதுக்குள்ள போறது கிடையாது. ஓகேங்களா? நான் வந்து ரொம்ப டீப்பாக பார்த்தது சீசன் 3 கவின்னு. அது அந்த சீசன் சாண்டி மாஸ்டர் அதில் வந்து ரொம்ப பார்த்தேன். லாஸ்ட்டும் ராஜுவோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த வாரமா ராபர்ட் மாஸ்டர் ஆவார்னு நினைக்கிறேன். அவர் கொஞ்சம் பெரியவராக இருக்காங்க இல்லையா, ஏஜ்டாக இருக்காங்க இல்லையா, அதனால ஆவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ராபர்ட் மாஸ்டர் ரச்சிதா பண்ணுறது கரெக்டுன்னா சொல்ல முடியாது. அது ஒரு அது ஒரு கேம் ஷோ நீங்க அவங்க பண்றத வந்து உங்க லைஃப்ல நீங்க ஆட் பண்ணிக்கிறீங்க அது வந்து கேம் காங்க அவங்க பண்றாங்க நீங்க அத பாசிட்டிவா எடுத்துக்கணும் இவங்க பண்றது கரெக்ட்டா அவங்க பண்றது கரெக்ட்டா அந்த வீட்ல இருக்க சிச்சுவேஷன்ல அவங்க அப்படிதான் பிஹேவ் பண்ண தோணும் ஒரு அழகான பொண்ண பார்த்தா நார்மலா அது ரொம்ப ஓவரா வழியிற மாதிரி தெரியுது அது வந்து அந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கும்போது எல்லாருக்கும் பப்ளிக்கா அது தெரியுது ஆனா தப்பு தான் எனக்கு அசீம் ரொம்ப பிடிக்கும் அசீம் அவர் நல்லா போல்டா இருக்காரு, எல்லாத்தையுமே வந்து கரெக்டா சொல்றாரு. ஒரு சில விஷயத்துல கோவப்படுவாரு, ஆனா அவர் பண்ற கோவம் கரெக்டா தான் இருக்கும். நீங்க அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கனாவே கரெக்டா இருக்க மாதிரி தான் இருக்கும். அவர் குடுக்குற பாயிண்ட் எல்லாம் பேசலாம். ஆனா அவர்கிட்ட நிறைய கூல் டவுனா சொன்னா யாரா இருந்தாலும் கேக்கும். அச்சா அவர் வந்து கொஞ்சம் கோவப்படுவாரு. அவர் அவர் வந்து ஆக்டிங்கில் பார்க்கும்போதும் சரி, நம்ம பர்சனலாக அவரை பார்க்கும்போதும் சரி, சின்ன சின்ன ஷோஸ்லாம் பார்த்துருக்கா, அவர் சடனாக டக்குன்னு கோவப்பட்டுருவார். ஆனால் போல்டாக இருப்பார், எல்லாமே கரெக்டாக சொல்வார். ஆமாம், கரெக்டாக ஜட்மெண்ட் சொல்கிறதுலாம் கரெக்டாகவே இருப்பார். ஆமாம், அவருக்கு இப்போ நிறைய டேஞ்சர் ஜோன் வந்த மாதிரி பார்த்து ரெட் கலரை இது பண்ணாங்க, நெகட்டிவ் கமெண்ட் கொடுத்தாங்க. அவர் போல்டா இருக்கதால வந்து நிறைய பேருக்கு பிடிக்க மாட்டாங்க. ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்காரு, எல்லாத்தையும் கரெக்டா சொல்லிடுறாரு. இப்ப நம்ம ஒரு தப்பு பண்ணோம்னா நம்ம வீட்டுல நம்ம மம்மியோ டேடியோ திட்டினாங்கன்னா பண்ணுவோம், நம்ம மேல அவங்களுக்கு பாசம் கிடையாது, நம்மளே எல்லாத்தையும் கார்னர் பண்றாங்க. ஆக்சுவலா அதை வந்து பாசமா அன்பா சொன்னோம்னா அவங்க எடுத்துப்பாங்க. நம்ம சடனா அதை வெளிப்படவே எல்லாருக்கும் அசிம் மேல கோவம் வருது. ஆனா அவர் பண்றது கரெக்ட் தான். அவர் கரெக்டா கேம கரெக்டா கேமாவே விளையாடுறாரு. இது ரூல்ஸ் அண்ட் ராங் அண்ட் ரைட். அவங்கள நான் ரொம்ப அதுல பாக்குறது இல்லை ஆக்சுவலா. ஆனா அவங்க வந்து அந்த யூடியூப்ல இருந்து வந்ததால இவங்க எல்லாமே ஒரு ஆக்டிங் மாதிரியே பாக்குறாங்க. அவங்களோட இது மாதிரியே அது அது வந்து அவங்களுக்கு எல்லாரோட ஃபோக்கஸ் அவங்க மேல கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஆக்ட் பண்றாங்க. ஒரு கேம்ல தள்ளி விட்டது கூட நீங்க பாத்துருப்பீங்க. ஆமா, அது கூட பாத்துருப்பீங்க. நான் சில சில எபிசோட் சரியா பாக்குறது இல்ல, கிட்ஸ் இருக்கிறதால. பார்த்த எபிசோட் வரைக்கும் ஓகே, ஆனா அவங்க கொஞ்சம் இதுவா தான் பண்றாங்க. ராம் பத்தி எனக்கு தெரியல. நாங்க ஆக்சுவலா வந்து யார் ரொம்ப ஃபேவரட்டோ அவங்க மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணி யூடியூப்ல இருந்து எடுத்து எடுத்து பாக்குறது. மற்ற டைம் வந்து ராம் எல்லாம் இந்த வாரம் எலிமினேட் யாராவா எனக்கு அது யாரும் தெரியல. எல்லாருமே எல்லா ஃபைனல் வரைக்கும் போனவே நல்லா இருக்கும். அதுல ஒருத்தர் தேர்ந்தெடுத்து வின் பண்ணாங்கன்னா கரெக்டா இருக்கும். ஒருத்தர் சடனா எலிமினேட் ஆயிட்டாங்கன்னா கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். ஒருத்தர் எலிமினேட் ஆகணும். எனக்கு வந்து அமுதவனன் வந்தா நல்லா இருக்கும். எனக்கு அசீம் வரும். அசீம் கம்பல்சரி வந்தா ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவேன். நந்தினி பிடிக்கும். நந்தினி பிடிக்கும். எதனால உங்களுக்கு நந்தினி பிடிச்சிருக்கு? காமெடி பண்ணுவாங்க. காமெடி பண்றாங்களா? ஓகே. இந்த வர வரலாம் ரொம்ப சைலண்டா இருந்த மாதிரி இருந்தது. எங்க காமெடி பண்ணாங்க? சிரிப்பாங்க எப்பவுமே. ஓகே ஓகே ஓகே. இப்ப லாஸ்ட் டைம் கேம் ஆடும்போது கூட கால் அடிபட்டுச்சுன்னு சொல்லி இது பண்ணாங்க. அதெல்லாம் பாத்தீங்களா? ஓகே. அது யார் மேல தப்பு நினைக்கிறீங்க? தனலட்சுமி மேல தப்புங்களா இல்ல மைனா மேல தப்புங்களா? தனலட்சுமி. தனலட்சுமி. யார் உங்களுக்கு இந்த டைட்டில் வின் பண்ணா யார் உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறீங்க? அசீம். அசீமா? என்னங்க பிடிக்கிறது மைனாங்கிறீங்க, டைட்டில் பார்த்தீங்கன்னா அசீம்ங்க. அசீம் என்னன்னா இருக்கா?
அவங்க நல்லா பேசுவாங்க. நல்லா பேசுவாங்களா? அவர் சண்டை தான் போடுறாருங்கிறாங்க மோஸ்ட்லி. அதான் சண்டைக்கு தான் நல்லா பேசுறாரு. சண்டைக்கு தான் நல்லா பேசுறாங்க. ஓகே ஓகே, நல்லா பேசுறீங்க பாப்பா நீங்க. ஓகே, இந்த வாரம் யாரும் வெளியே போவாங்கன்னு நினைக்கிறீங்க? தெரியலையே. எனக்கு நிஜமாவே அசீம் தான் பிடிக்கும். நிஜமாவே அசீம் எதனால பிடிக்கும்னா, அவர் கோபம் படுறாங்க, ஆனாலும் அதுல ஒரு நியாயமான கோபம் இருக்கு. ஃபர்ஸ்ட் திங் அது. ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாருமே சொல்றாங்க இல்லையா, கோபம் கோபம்னு சொல்றாங்க இல்லையா, அந்த கோபத்தை மாத்திக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவர் அதை மாத்தினாருன்னா நேச்சுரலா இருக்காது. சம்டைம்ஸ் இவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, அவர் வந்து கேமராக்காக பண்ணுறாரு அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. அவர் கேமராக்காக பண்ணுற மாதிரி எனக்கு தெரியலை. ஏன்னா அதாவது இல்லை அப்படி கிடையாது. இந்த ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி நடந்துச்சு இல்லைங்களா, அந்த என்னது அந்த ராஜாராணி வேஷம், அதை வந்து அவர் ஒரு காவலாளி, ஐ மீன் என்ன சொல்கிறது, படைத்தலைவராக இருக்கிறார் இல்லையா, படைத்தலைவராக இருக்கிறது என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணார். அவர் கேரக்டருக்குள்ளே தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. மற்றவங்க வந்து அதை கோசிப் பண்ணுறாங்க, அவர் வந்துட்டு மற்றவங்களையெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. அந்த மாதிரி யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி இருந்திருந்து அவர் ஆக்ட் பண்ணிகிட்டே போயிருக்கலாம். அவரோட நேச்சர் என்னமோ அது தான் அதுதான் அவர் எலிமினேட் ஆகிட்டா ஈஸியாக இருக்கும் இல்லையா, கேம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. விக்ரமனும் அதே மாதிரி தான் பிடிச்சிருக்கு, ஸ்ட்ராங்காக இருக்காரு. பட் அவருமே வந்து ஒரு ஒரு இடத்துல ஸ்டாண்ட் எடுக்க மாட்டேங்கிறார், நியாயமான கேள்வியை சம்டைம்ஸ் கேட்க மாட்டேங்கிறாரு. அந்த மாதிரி நான் நினைக்கிறேன். அதை பற்றி தெரியல. பட் அமுதவாணனமும் சம்டைம்ஸ் அவர் அந்த ஜனனி கூட பேசுறதெல்லாம் வந்து நார்மலாக தான் இருக்குது. அதை வந்து அந்த இருக்கிறவங்க வந்து எக்ஸாசிகிரேட் பண்ணுற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அமுதவாணனும் ஜனனியும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஒரு பிரதர்ஹுட் அதில் தான் போகிறாங்க. அவர் ஃபன்னு தான் பண்ணிட்டு இருக்காரு. ரோபர்ட் அவர் ஃபன் பண்ற மாதிரி இல்லங்க, ஏதோ லவ் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. இல்ல இல்ல இல்ல, அந்த மாதிரி இல்ல. அவருக்கு வெளியில அவருக்கு லவர் இருக்காங்கன்னு சொல்றாரு. ரொம்ப நார்மல், அதெல்லாம் நார்மல் தானே. சும்மா ஒரு அதுவுமே இல்லனா ரொம்ப போர் அடிச்சிரும் இல்லையா. நான் இவ்வளவு பேர் பக்கல் பாக்குறப்போ அந்த மாதிரி பிஹேவியர் பண்றது இல்லங்க. அதுல எனக்கு எதுவுமே இதா தெரியல. ஒரு நார்மலா ஒரு ஃபன்னா தான் பண்ணிட்டு இருக்காரு. ரக்ஷிதாவும் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க. மைனா ரொம்ப நல்லா இருக்கு, அவங்களுக்கும் நல்லா இருக்கு. பட் ஐ சப்போர்ட் அசீம். அசீம் சம்டைம்ஸ் அந்த இன்னொரு பொண்ணு இருப்பாங்கல்ல, இன்னொரு பொண்ணு ஆயிஷா. ஆயிஷாவுக்கு வந்துட்டு அசீம் நிறையா வாட்டி சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, ஆனால் அது அவங்க புரிஞ்சுக்காம இருக்காங்க. அசீம் வந்து ரொம்ப நேச்சுரலாக அவர் மேலே அந்த பொண்ணு மேலே பாசம் வைக்கிறாங்க. பட் ஆயிஷா வந்து அதை புரிஞ்சுக்கல. அதே மாதிரி இன்னொருத்தர் இருப்பார், இலங்கை தமிழர் ஒருத்தர், அவர் யார் கதிர் அல்ல, இன்னொருத்தர் வருவார். அவர் கூட லாஸ்ட் டைம் அசீம் கூட சண்டை போட்டாரே ஒருத்தர். ஏடிகே வந்து பிகினிங்லேயெல்லாம் பார்த்தீங்கன்னா அசீமுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அது நம்ம ஆடியன்ஸாக வெளியிலேருந்து தெரியுது. அசீம் ஒரு வேளை வெளியில் வந்ததுக்கப்புறம் ஏடிகே வந்து அசீம் மேலே வச்சுருந்த அன்பு தெரியும். பட் அது அவர் தெரியாமல் சம்டைம்ஸ் அந்த கோபத்தை காமிச்சிடறாரு. அந்த கோபமே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு குழந்தைத்தனமான கோபம் தான் இருக்குது. நடிக்க தெரியாமல் பண்ணுறாரு, அவர் ஆக்ட் பண்ண தெரியாமல் ரியலாக பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ யார் எலிமினேட் ஆவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஐ திங்க் அந்த ஹைட்டாக ஒரு பையன் இருப்பானே, ராம். ராம் நினைக்கிறேன். எதர் அசீம் ஆர் விக்ரம், ஐ திங்க் ஸோ. சம்டைம்ஸ் ஏதாவது எதிர்பாராததை எதிர்பாருங்கள் மாதிரி. ஒரே ஒரு இது தான் எதிர்பார்க்குறேன். எனக்கு அசீம் பண்ணணும்னு எனக்கு பிடிச்சிருக்கு அவரை. ஓகே, எனக்கு அசீம் பிடிச்சிருக்கு.